பேர் சுரேந்தர். நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறோம் சார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஆல்மோஸ்ட் ஒர்க்குக்கே ஒரு 8 to 10 மணி நேரம் செலவாகுது. மீதி ஒரு 14 மணி நேரத்தில் ஒரு 6 மணி நேரம் தூங்கிடும். அந்த 8 மணி நேரத்தை நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷெட்யூல் எந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் சார்? இல்லை அது ஒவ்வொரு நாளுமே ஒரே போராட்டமாக தான் சார் இருக்குது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கான் ஆண்டவன். அந்த கேரக்டர் நம்ம மீற முடியாது. அது தாய்க்கு பிள்ளையாக இருக்கலாம் இல்லையா, கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம், இல்லை மனைவிக்கு கணவனாக இருக்கலாம், இல்லை டீச்சருக்கு குருவாக இருக்கலாம், இல்லை குருவுக்கு வந்து ஸ்டூடெண்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு கேரக்டர். நம்ம குடும்பம் இது தான், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இது தான். நமக்கு சூழ்நிலை இல்லை, சந்தர்ப்பம் இல்லைன்னு வருத்தப்படாமல் இதுக்குள்ளே நம்ம முன்னேற என்ன வழின்னு தான் நம்ம டைம் டேபிள் போட்டுக்கணும். முதல்ல நடந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படக்கூடாது. இதில் ஜெயிக்க என்ன வழி, இந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வர ஈஸியான வழி என்ன, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் நமக்கு டைம் இல்லையான்னு என்றைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வந்து என்றைக்குமே எப்படி இருக்கணும்னா, ஐயோ ரோஜாவில் முள் இருக்கே அப்படின்னு பார்க்கக்கூடாது. முள்ளில் ரோஜா இருக்கே அப்படின்னு பார்க்கணும். நம்மளால் இவ்வளோ நேரம் படிக்க முடியலன்னு நினைக்காம இன்றைக்கி இவ்வளோ நேரமாவது படிக்க முடிஞ்சுதே அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு ஆளாகவும், புத்தகத்தை தேடி விரும்பி படிக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் நம்ம முதல்ல இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க, ஃபேமிலியிலேருந்து படிக்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடியே படிக்கணும். ஏன்னா நம்மளால் முழு நேரமாக படிக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிக்க நேரம் தான் வேணும். இப்போ ஒரு குரூப் 4 படித்து பாஸ் பண்ணால் 1200 மணி நேரம் வேணும். 1200 மணி நேரம் இன்றைக்கி ஒருத்தர் படிக்க ஆரம்பித்தாருன்னா 4 மாதத்தில் 10 மணி நேரம் எஃபர்ட் போட்டார்னா போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறீங்க, உங்களுக்கு 5 மணி நேரம் தான் செலவு பண்ண முடியும்னா நீங்கள் 8 மாதம் படிக்கணும். இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு 2 மணி நேரம் தான் கிடைக்குன்னா ஒரு 1 இயர் படிக்கணும் அவங்க. அப்படி தான் புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு. அதாவது நம்மளால் 2 மாதம் 8 மணி நேரம் படிக்க முடியாமல் இருக்கலாம் ஒர்க் பண்ணுறதால, ஆனால் 4 மாதம் 4 மணி நேரமோ 6 மாதம் 2 மணி நேரமோ படிக்க முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரோட சேர்ந்து முன்னேறோம், அப்போ நமக்கு சும்மா அதிகம். அப்போ நம்ம ப்ரீ பிளான் முன்னாடியே பண்ணணும், திட்டமிடுதல் சீக்கிரம். இப்போ காலையில் எந்திரிச்சு இந்த ஃபங்க்ஷன் வரணும்னா இந்த தம்பி எந்திரிச்சோன்னு அப்படியே வர வேண்டியது தான். ஆனால் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க அப்படி வர முடியுமா? அவங்க எந்திரிச்சு சமையல் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து எல்லாரையும் கவனித்து கிளம்பி வரணும். அப்போ இவருக்கு எந்திரிச்சு கிளம்புற நேரமும் நீங்கள் எந்திரிச்சு கிளம்புற நேரமும் ஒன்றா? நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கனே இவர் 7 மணிக்கு எந்திரிச்சா போதும், அப்படி தானே? அதே போல் தான் ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு படிக்கிற ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்களும் கொஞ்சம் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணணும். எப்போதுமே கால் ஃபேருக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நமக்கு நேரம் கம்மி. ஆனால் பாசிபிள் தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. 24 மணி நேரம் உட்காந்து படிக்கிறவனோட தான் குடும்பத்தை உயர்த்திக்கிட்டு, அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு, விவசாயத்தை பார்த்துக்கிட்டு, வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு, அக்கா தங்கச்சியை நினச்சிக்கிட்டு கஷ்டப்படுறான் பாருங்கள். அவன் படிக்கிற படிப்புக்கு தான் இறைவனுடைய ஆசீர்வாதம் அதிகம். சுயநலமாக தான் மட்டும் உட்காந்து படிக்கிறான் பாருங்கள். அவன் என்றைக்குமே ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சுறுசுறுப்பு அதிக களைப்பை தருதா, சோம்பல் அதிக களைப்பை தருதான்னு. சோம்பல் தான் நமக்கு அதிக களைப்பை தரும். ஒரு நாள் ஃபுல்லாக சும்மா உட்காந்துருந்தா தான் நம்ம மரமண்டையாயிடுவோம். பிஸியாக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் படிக்கிறோம் பாருங்கள், அது போல் சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. டைம் டேபிள் போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு டைம் டேபிள் போடுங்க. எது இந்த 200 மார்க்கெலாம் அதிகமாக கேட்குறாங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச படத்தை படிங்க. அடுத்து வீக்கான ஏரியாவை படிங்க. சப்போஸ் ஸ்கோர் பண்ணுற ஏரியா உங்களுக்கு வீக்காக இருந்தால் ஃபஸ்ட்டு அதை படிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் டேபிள் போடுவாங்க. சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி படிங்க. டிஃப்ரெண்ட்டாக படிங்க, தியரியாக படிங்க, ஒன் வேர்டாக படிங்க, மல்டிபிள் சாய்ஸாக படிங்க. படிக்கிற இடத்த மாற்றுங்க, படிக்கிற மெத்தடை மாற்றுங்க, படிக்கிற சப்ஜெக்டை மாற்றுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி யோசிக்கிறது மூலமாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க, அதுலேருந்து உங்களுக்கு டிப்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. ஸோ எல்லோரும் வந்து இன்னைக்கு